வணக்கம் மக்களே, இனிமேல் வெளிநாடுகளுக்கும் பணம் அனுப்பலாம். ஃபோன்பே வெளியிட்ட ஒரு புதிய அறிவிப்பு. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொட்டிக்கடை முதற்கொண்டு பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வரைக்குமே வந்து கியூஆர் கோட், அதாவது ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே, இந்த மாதிரி வந்து நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு ரூபாயிலிருந்து நம்ம எவ்வளோ வேணுமாலும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ இந்த கியூஆர் கோட் முறை வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு சில்லறை தட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதாவது இனிமேல் வெளிநாடுகள்லேயும் நம்ம இந்தியர்கள் போனால் பணம் அனுப்புறதுக்கு ஏதுவாக வந்து நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், அது வந்து மிக விரைவில் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து முதல்கட்டமாக ஒரு 5 நாடுகளில் செயல்படுத்திருக்கிறாங்க. இந்த 5 நாடுகள்லையுமே நம்ம தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் இந்தியர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 5 நாடுகளில் மட்டும் தற்போது புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அப்படி என்னடா திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து ஃபோன்பே வந்து வெளிநாடுகளிலும் இனிமேல் ஒர்க் ஆகும், அங்கே போய் கடைகளில் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க உங்க அமௌண்ட கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப முதலாக ஒரு 5 நாடு சொன்னா பாத்தீங்களா, அது எந்தெந்த நாடுன்னு பார்த்தோம்னா மொரிஷியஸ், சிங்கப்பூர், நேபாளம், பூட்டான், ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 5 நாடுகளில் இருக்கக்கூடிய கடைகள்லையோ அல்லது ஷாப்பிங் மால்லையோ நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம போய் வந்து நம்ம எந்த பொருள் வாங்கினாலுமே அந்த பொருளுக்குரிய அமௌண்ட் வந்து நமக்கு மொபைலை வச்சு, அதாவது இந்திய பேங்க் வச்சு நம்ம செலுத்திக்கலாம். அப்படி செலுத்தக்கூடிய பட்சத்தில் இப்போ நம்ம சிங்கப்பூரில் போய் ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா அங்கே $1 அப்படின்னா நம்மளுக்கு 60 ரூபாய் பக்கம் வரும். அந்த $1 பதிலாக 60 ரூபாய் பே பண்ணோம் அப்படின்னா அங்கே $1 கணக்கு பண்ணி போயிடும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, வங்கி கணக்கை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இணைச்சிருக்கணும். அதாவது வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு ஏடிஎம் கார்டை வந்து இன்டர்நேஷனல் அனைத்து ஏடிஎம்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறோம், அது மாதிரி உங்க வங்கி கணக்கு போய் நீங்க முதல்ல ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். வெளிநாடுகளையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும் இந்த 5 நாடுகளில் நீங்க ஃபோன்பே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நண்பா. கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.